திருவள்ளுவன் அவர்களையும், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும், மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களையும், மற்றும் இதற்கு முன்னால் உரையாற்றிய சிறப்பு அழைப்பாளர்களையும், நமது மாநில பொறுப்பாளர்களையும், நம் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைவரையும், தாய்மார்களையும், மற்றும் எதிர்கால அரசியல் தலைமுறைகளாக விளங்கக்கூடிய வகையில் களமாடி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் என்னுடைய பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாநில உரிமை மீட்பு மாநாடு மாபெரும் வெற்றியை அடைந்துள்ளது தோழர்களே. ஆம் தோழர்களே, மாபெரும் வெற்றியை அடைந்துள்ளது. ஆனால் இந்த மாநாட்டினை, மாபெரும் வெற்றியினை கொண்டாடுவதற்கு சற்று மனம் நிறைவு பெறவில்லை தோழர்களே. காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய மத்திய அரசு நம்முடைய மாநில உரிமைகளை பறிப்பதற்கு பல்வேறு சதித்திட்டங்களை போட்டு நம்முடைய சங்கை நெரித்துக் கொண்டிருக்கிறது தோழர்களே. மாநில உரிமை என்பது நம்முடைய உரிமையிலும் மேலானது, நம் உயிரின் மேலானது. நம் உயிரை பறிக்க பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது தோழர்களே. இந்த மத்திய மோடி அரசு இந்திய விடுதலை பெறுவதற்காக எவ்வாறு இளைஞர்கள் தன்னிச்சையாக எழுந்து போராட்டத்தில் வந்தார்களோ, அதே போல தமிழ் புள்ளிகள் கட்சியின் இளம் புள்ளிகளும், கரும் புள்ளி குயிலி பேரவையின் கரும் குயிலிகளும் ஒன்றிணைந்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்க மாபெரும் எழுச்சி மிக்க போராட்டங்களை முன்னெடுப்போம் தோழர்களே. மோடியின் சதி திட்டங்களையும், மோடியின் முகமூட்டிகளையும் கிழித்து நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று இந்த மாநாட்டில் உறுதியேற்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.